எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து என்னோட டே ஆஃப் ஃப்ரம் ஷூட்டிங். ஸோ இந்த நாள் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோட ஹேர் பராமரிப்புக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ நான் எங்கே வந்திருக்கேன் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சென்னையில இருந்தால் ஒன்லி ஸ்பாட் நான் வந்து நம்பிக்கையோட போயிட்டு வர இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ 11 கீழ் பார்க். ஸோ அங்கே தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கு. எவர் சின்ஸ் திஸ் லாக்டவுன், உண்மையாக சொல்லப்போனால் நான் லாக்டவுனில் ரொம்ப லாக் ஆகி வீட்டில் இருந்தனால என்ன ரீசன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் அது இதுன்னு இருக்குது. அந்த மாதிரி என்ன ரீசன் எனக்கும் தெரியல, பட் எனக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இப்போ கொஞ்சமாக லைக் ஒரு 1 மந்த் சென்னை வந்ததுலேருந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிருக்கு, பட் ஸ்டில் அந்த ஃப்ரிஸினஸ் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அந்த ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு 1 ஹவர் டிஸ்கஷன்லாம் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ ஹேர்க்கு வந்து ஒரு கெரட்டின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். யூஸ்வலி வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணால் நம்ம ஹேரில் அந்த ப்ராடக்ட் போட்டு அயன் பண்ணி அது வாஷ் பண்ணதுக்கு ஐ மீன் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வாஷ் பண்ணுவோம், 24 ஹவர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு வந்து நான் ஒரே ஒரு நாள் தான் எனக்கு லீவ் இருக்குது, அண்ட் திரும்ப நாளைக்கு வந்து பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். So they have suggested me upgraded keratin treatment. இது வந்து ப்ளூ சில்க் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், அண்ட் நம்மளோட ஹேரோட நேச்சுரல் டெக்ஸ்டரை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுவோம், வால்யூம் கொடுக்கும், அண்ட் ஃப்ரிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் இந்த மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஒன் மெயின் திங் என்ன அப்படின்னா நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் நான் வாஷ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் முடிஞ்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த ப்ராசஸ் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னோட ஹேர் வாஷ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 6-7 நாட்களாக வாஷ் பண்ணாத ஹேர் மாங்கு மாங்குன்னு வாஷ் பண்ணார். ஏன்னா சலூன் போகிறோம், நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக வீட்டில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி நான் அப்படியே போயிட்டேன். ஸோ ஒரு 2 டைம்ஸ் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணாங்க. ஸோ ப்ரீ கெரட்டின் ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி, இந்த ப்ளூ சில்க் ட்ரீட்மெண்ட் முன்னாடி அவங்க யூஸ் பண்ணுற ஷாம்பு இது. தே ஹாவ் சம் 5-step ப்ராடக்ட் ப்ராசஸ். ஸோ அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஹேர் வந்து ஜஸ்ட் டவல் ட்ரை பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த ப்ளூ சில்க் கெரட்டின் ப்ராடக்டை வந்து ஹேரில் ஒரு ஒரு தின் ஸ்ட்ராண்ட்லேயும் வந்து அப்ளை பண்ணுறாங்க. நவ் ஃபுல்லாக என்னோடய ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாயில் வச்சு ரேப் பண்ணிடுறாங்க. ஸோ தட் அது என்னோடய ஹேரில் கொஞ்சம் நேரம் அப்சர்வ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வாட் தே டிட் இஸ் ஜஸ்ட் ப்ளோ ட்ரை வச்சு அந்த ஹேரில் இருந்த ஈரத்தை மட்டும் ட்ரை அவுட் பண்ணிவிட்டு வெரி சூன் தே ஸ்டார்டட் அயோனிங் மை ஹேர். இந்த ஹீட் அயன் எதுக்காக அப்படின்னா அந்த கேரட்டின் அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம ஹேரில் அப்சர்வ் ஆகிறதுக்கு. பட் த திங்கர்ஸ் இது எந்த விதத்துலையும் உங்களோட ஹேரை டேமேஜ் பண்ணாது. இட் வில் சீல் த ப்ரோட்டீன் டு யுவர் நேச்சுரல் ஹேர் ஸ்ட்ரான்ஸ். ஸோ தட் உங்களோட ஹேர் ஃபால் அண்ட் ஹேரில் இருக்கக்கூடிய ஃப்ரிஸினஸ் இது எல்லாமே வந்து இல்லாமல் போயிடும். அதுக்காக இந்த மாதிரி அந்த ஹீட் அயன் வச்சு தே ஆர் ஜஸ்ட் அயனிங். அண்ட் இந்த ஹீட் செட்டிங்குமே கூட இட் இஸ் ஒன்லி அரௌண்ட் 150 to 170 degrees Celsius. ஸோ அந்த ஹீட் வந்து நம்ம ஹேர் அவ்வளோவா டேமேஜ் பண்ணாது. ஸோ இது இன்னும் கூட அந்த ப்ராடக்ட் நம்ம ஹேரில் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் டூயிங். மீன்வாயில் இது என்னோட நேச்சுரல் ஹேர் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ப்ரௌன் கலர் பண்ணியிருந்தேன். நவ் ஐ வாண்டட் டு டர்ன் இன் டு ரெட். ஃபுல் ஹேர் எக்ஸ்டென்ஷனையுமே வந்து ரெட் பண்ணலாம், பிகாஸ் அங்கங்கே ஒரு சில இடத்துல ஹைலைட்ஸ் பண்ணியிருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருந்தது. ஸோ ஐ தாட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த என்டையர் செட் இன் டு ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட்ஸ்லாம் பண்ணல, டக்குன்னு அப்படியே ஃபுல் எக்ஸ்டென்ஷன் ரெட்டாக மாற்றிட்டாங்க. பட் ஒன் திங் என்ன இருந்தது எண்ட் ரிசல்ட்டில் அப்படின்னு பார்த்தா லைட்டாக இருந்ததுலலாம் கலர் கொஞ்சமாக லைக் அதுவுமே வந்து ஹைலைட்ஸ் மாதிரி
ஈஸியாக இருந்தது. லைட்டாக இருந்ததுலலாம் லைட்டாக கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இதுவும் நான் எதிர்பார்த்ததை விடவுமே வந்து அந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்க்கும்போது நான் கெரட்டின் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி அண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் கிளிப் பண்ணி அந்த டுகெதர் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்கேஷ்னலி ஐ யூஸ் திஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ இஃப் இன் கேஸ் ஐ வாண்ட் மை ஹேர் ரெட், நான் இது வந்து அதிகமாக இந்த ஹைலைட்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ this is how they did and என்னோட extensions this is the second time they are coloring and ரொம்ப நல்லா கலர் பண்ணி பியூட்டிஃபுல்லாக அந்த கலர் ஸ்டேவும் ஆகும். என் ஹேரில் ஆப்வியஸ்லி கலர் போயிடும் பட் எக்ஸ்டென்ஷனில் இட் வில் ரிமைன் ஃபார் எவர். ஸோ திஸ் டைம் ஐம் டூயிங் இட் ரெட். This is my hair before wash. Actually, வந்து இந்த ப்ளூ சில் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டோட ஒன் பெனிஃபிட் என்ன அப்படின்னா இம்மீடியட்லி யூ கேன் வாஷ் யுவர் ஹேர் ஆஸ் சூன் அஸ் தே ஃபினிஷ் திஸ் அயனிங் ப்ராசஸ். இம்மீடியட்டாக ஹேர் வாஷ் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணி கொடுத்துருவாங்க, விச் வில் ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் ஹேர் டு யுவர் நேச்சுரல் ஸ்டேட். பட் சூன் ஆஃப்டர் அப்ளிகேஷன் அண்ட் ஃப்ளாட் அயன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ யூ கேன் சி ஹவு பியூட்டிஃபுல் சில்கி ஸ்ட்ரெயிட் மை ஹேர் இஸ். ஸோ இந்த மாதிரி நார்மல் கெரட்டின் நம்மளோட ஹேர் இந்த மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். பட் இந்த ப்ளூ சில்கில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ளாட்டாக இருந்தால் பிடிக்காது, லைக் மீ. எனக்கு ஏன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக ஸ்ட்ரெயிட் ஹேர் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி லிட்டில் பிட் வால்யூம்னஸ் பவுன்சி அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ வாட் தே டிட் இஸ் தே வாஷ்ட் மை ஹேர் அண்ட் இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். ஸோ இங்கே ப்ரீவியஸ் ஸ்டேட்க்கும் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வால்யூம்னஸாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட எண்ட் ரிசல்ட். அண்ட் ப்ரீவியஸாக நான் பண்ணியிருந்த ஹேர் கலர் கூட இன்னும் கூட அழகாக பூஸ்டடாக தெரியுது அண்ட் ஆல்சோ வால்யூமும் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து என்னோடய ஹேர் கூட ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் கிளிப் பண்ணியிருக்காங்க, லைக் த ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஹூ டிட் ஃபார் மீ. அவரோட அந்த ரெட் கலர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீ ஜஸ்ட் மேட் திஸ் ஸ்லோமோ அண்ட் ஃபியூ மோர் ஸ்லோமோ ஷார்ட்ஸ். ஸோ இதில் வந்து அந்த ரெட் ஹைலைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். என் ஹேர் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ என்னோட கெரட்டின் ட்ரீட்மெண்ட் முடிச்சாச்சு அண்ட் என்னோட ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து இட்டுக்கு ஒன்லி 2.5 hours போகும். ஸோ அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ 2.5 hours டோட்டலாக நான் என்ன சொல்கிறேன்னா இன்க்ளூடிங் த ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹேர் வாஷ் எல்லாம் சேர்த்து. ஸோ யூ நீட் நாட் வெயிட் ஃபார் ஒன் மோர் டே டு வாஷ் யுவர் ஹேர். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ளூ சில்க் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டோட ஒரு பெனிஃபிட். அண்ட் நான் வந்து ரொம்ப சாஃப்டாக ஃபீல் பண்ணேன், என்னோட ஹேரோட டெக்ஸ்சர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மோரோவர் எனக்கு வந்து கொஞ்சம் கூட வால்யூம் பூஸ்ட் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆனதுனால பிரேக்கேஜ்னால நிறைய ஹேர் லாஸ் ஆகிருக்கு. ஸோ த்ரூ ஆட் த லென்த் பார்த்தோம் அப்படின்னா கீழே வர வர எனக்கு அப்படியே டென்சிட்டி கம்மியாகிட்டே இருக்கும். பட் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா கொஞ்சம் வால்யூம் கூட பூஸ்ட் பண்ண மாதிரி ஐ ஃபீல் அண்ட் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸே அதிகமான மாதிரி இருக்கு. அண்ட் ஐம் சோ சோ ஹாப்பி. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ ஹைலி ஹைலி ரெக்கமெண்ட் ஸ்டுடியோ 11 கீழ் பார்க். அண்ட் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ளூ சில்க் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் கேட்டு அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரிசினஸ் அண்ட் ட்ரை ஹேர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து ஹேர் பிரேக்கேஜ் ஆகி உதிர்ந்தோ, அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். என்னோட ஹேரோட டெக்ஸ்சர் ஆக்சுவலாக ஒரிஜினல் டெக்ஸ்சரை வந்து திரும்ப கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஐ எம் டோட்லி லவ்விங் மை கெரட்டின் ட்ரீட்மெண்ட், திஸ் ப்ளூ சில்க் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் ஸ்டுடியோ 11 கீழ் பார்க். அண்ட் ஒன் திங் இஸ் லைக் தே ஆர் கிவிங் இட் அட் அ வெரி ரீசனபிள் ப்ரைஸ். நீங்கள் வந்து சென்னையில் வேறு எந்த சலூனில் போனாலும் இந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸில் நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியாது, பிகாஸ் திஸ் இஸ் அ எக்ஸ்பென்சிவ் ப்ரொசீஜர் வேறவே யூ கோ. பட் ஹியர் தே ஆர் கிவிங் யூ த பெஸ்ட் ப்ரைஸ். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் ஃபர்தராக வந்து இவங்களோட சலூன் பற்றின ரிவ்யூஸ் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம். தே ஹாவ் வெரி ஜென்யூன் அண்ட் வெரி குட் ரிவ்யூஸ். நானும் வந்து இது வரைக்கும் தொடர்ந்து ஒரு சலூனுக்கு ரொம்ப நிறையா வாட்டி போயிருக்கேன் அப்படின்னா தட் வில் டெஃபினெட்லி பி ஸ்டுடியோ 11 கே பார்க். பிகாஸ் உண்மையாக என்ன இருக்கோ அதை அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. வென் ஐ ஹேட் தட் ஹேர் கலர் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒரு செகண்ட் தாட் வந்தப்போ தே ஒன்லி கைடட் மீ, லைக் நீங்கள் வந்து டைரக்ட் கலரிங் பண்ணுங்கள், அது உங்கள் ஹேர் நல்லாயிருக்கும். லைக் நம்ம ப்ளீச் பண்ணி பண்ணோன்னா தான் வந்து உங்களுக்கு ஹேர் டேமேஜ் ஆகும். ஸோ டைரக்ட் கலரிங் பண்ணுறதுனால எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் லைக்
பேசிக் திங்ஸ் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சது. ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஹேர் ட்ரீட்மெண்ட் ஆர் எது பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டுடியோ 11 கீழ் பார்க்க விசிட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும், அண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்காத சில விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மெனி ஆஃப் யூ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், கண்டிப்பாக நான் எப்பவும் சொல்கிறதா இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் கிவ் திஸ் வீடியோ தம்ஸ் அப். அண்ட் இதுதான் நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் ஆன் த பெல் பட்டன் டு கெட் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வென்வர் ஐ அப்லோட் நியூ வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் மீ ஜனனி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை பை.